videoல நாம பார்க்க போறது the tissue system in tissues and tissue system in plant anatomy. So tissue ன்னா என்னன்னா இப்போ இது ஒரு செல், இந்த செல் டிவைட் ஆகி the மாதிரி group of cells form பண்ணுச்சுன்னா அதுதான் tissue system, அதுதான் tissues. அந்த tissues வந்து வெவ்வேறு ஃபங்க்ஷனுக்காக ஆர்கன்ஸா மாறுது. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி அந்த டிஷ்யூஸ் வந்து அந்த ஆர்கன்ஸாக மாறி, ஃபார் எக்ஸாம்பிள் எபிடர்மல் அப்போ டெர்மல் சிஸ்டம், அந்த மாதிரி டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படி தன்னோட ஃபங்க்ஷனை வச்சு மாற்றம் அடையிறத அந்த டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இப்போது இன்ட்ரடக்ஷன் டு த டிஷ்யூ சிஸ்டம், டைப்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ இன்ட்ரடக்ஷன்னா டிஷ்யூ சிஸ்டத்தை பற்றி இன்ட்ரடக்ஷன். இப்போ இந்த பிளான்ட் செல்ஸ், ஸோ இந்த பிளான்ட் செல்ஸ் எல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டிஷ்யூவாக மாறுது. ஸோ ஒரே ஒரு செல் தான் டிவைட் ஆகி அது டிஷ்யூவாக மாறுது. அந்த டிஷ்யூஸில் இருந்து தான் ஆர்கன்ஸ் வருது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இன் த பிளான்ட் ஷோ டிஃப்ரென்சஸ் இன் தர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இப்போ பிளான்ட்டில் ஒவ்வொரு ஆர்கனில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா xylem ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கும், phloem இன்னொரு மாதிரி ஸ்ட்ரக்சர். ஸோ அவங்க ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அந்த ஆர்கனை பேஸ் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரக்சர் மாறுது. அதே மாதிரி parenchyma ஒரு மாதிரி இருக்கும். ஸோ parenchyma வந்து இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அண்ட் sclerenchyma வந்து செகண்டரி வால் திக்கண்டாக இருக்கும் லிக்னினால். ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The different types of internal structure of various plant organs and its adaptation to diverse the environment. இப்போ பிளான்ட்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா அந்த டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல இருக்கிற ஆர்கன்ஸ்ல இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா என்விரான்மெண்ட்டோட டைவர்ஷனை, அதாவது டைவர்ஸ் என்விரான்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, வெயில் காயுது, ஓகேவா? ஸோ சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அந்தந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்கன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்கு வச்சிட்ருக்கு பிளான்ஸில். ஸோ குரூப் ஆஃப் டிஷ்யூ பெர்ஃபார்மிங் எ சிமிலர் ஃபங்க்ஷன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட்ஸ் பொசிஷன் இன் த பிளான்ட் பாடி இஸ் கால்ட் டிஷ்யூ சிஸ்டம். இப்போ குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஒரே ஒரு ஃபங்க்ஷன், அதாவது சேம் ஃபங்க்ஷனை பண்ணுச்சுன்னா அவங்க பொசிஷனை வச்சு பிளான் பாடியில் அவங்க இருக்கிற பொசிஷனை வச்சு பண்ணுது. ஓகேவா? அது டிஷ்யூ சிஸ்டம். அதாவது ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனை பண்ணுச்சுன்னா ஒரு பிளான்ட்டோட பொசிஷனில், அதுதான் டிஷ்யூ சிஸ்டம். இப்போ parenchyma xylem எடுத்துக்கோங்க. xylemத்தில் xylem எலிமெண்ட்ஸ் 4 பார்த்தோம் இல்லையா? xylem tracheids, xylem vessels, parenchyma, xylem ஃபைபர்ஸ். 4ஓட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூ இன் பிளான்ட்ஸ். அப்போ அது என்னன்னு சொல்கிறோம்? வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டத்தை சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அது இன் 1875 ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஜூலியஸ் வான் சாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சாக்ஸ் ரெக்கக்னைஸ்ட் 3 டிஷ்யூ சிஸ்டம் இன் பிளான்ட்ஸ். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் பிளான்ட்டில் இருக்குன்னு சொன்னவர் வந்து ஜெர்மன் சயின்டிஸ்ட் 1875ல் ஜூலியஸ் வான் சாக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, சாக்கு பை, இல்லைன்னா நீங்கள் சாக்ஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சிங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ அதில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்னா எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் டிரைவ்ட் ஃப்ரம் த புரோட்டோடெர்ம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் டிரைவ்ட் ஃப்ரம் த கிரவுண்ட் மெரிஸ்டம், வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம் டிரைவ்ட் ஃப்ரம் த ப்ரோகேம்பியம். ஸோ எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் எதுலேருந்து வந்ததுன்னா புரோட்டோடெர்ம். வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம் எதுலேருந்து வந்ததுன்னா கிரவுண்ட் மெரிஸ்டம். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் எதுலேருந்து வந்ததுன்னா கிரவுண்ட் மெரிஸ்டம். வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம் எதுலேருந்து வந்தது? ப்ரோகேம்பியம். ஸோ இந்த புரோட்டோடெர்ம், கிரவுண்ட் மெரிஸ்டம் அண்ட் ப்ரோகேம்பியம் இது 3மே அபிக்கல் மெரிஸ்டத்துலேருந்து வந்திருக்கு. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா என்னன்னா இந்த எபிடர்மிஸை சம்மந்தப்பட்டது. ஓகே, எபிடர்மிஸ், அப்புறம் காட் செல்ஸ், அப்புறமா வந்து இந்த ட்ரைகோம்ஸ், கியூட்டிக்கல், இது எல்லாமே எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தில் வருது. அப்போ கிரவுண்ட் டிஷ்யூனா கார்டெக்ஸ் அண்ட் பித். ஓகே, கார்டெக்ஸ், பித்து, பெரிசைக்கிள், எண்டோடர்மிஸ் இது வரையும் இருக்கிறது வந்து கிரவுண்ட் டிஷ்யூவில் வருது. அப்போ வாஸ்குலார்னா xylem and phloem. So இதை நாம டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம பார்க்க போறது அதாவது the types and characteristics of the tissue system. So first one, type or characters. So அதுல வந்து formation, epidermal tissue systemல எப்படி வந்து அது form ஆகுது, forms the outermost covering of the protoderm. So protoderm வந்து outermost covering, so plant ஓட outermost covering வந்து protoderm, அதுல இருந்து தான் form ஆகிறது இந்த epidermal tissue system. Okay va, next component. Epidermal tissue system ta first mudichiralam. Components pathina idhila irundhu enna enna varum, indha epidermal tissue system la enna enna varun pathina epidermal cells. So epidermal cells enna do inga irukiliya indha epidermal cells. Okay, next one vandu stomata. So stomata do inga irukku parunga, the god cells ku naduvula irukiliya indha adhu da stomata, the opening da stomata. So stomata irukka. Next one, the epidermal outgrowths. Epidermal outgrowths and the hair outgrowths. Okay, in the hair. This is the epidermis la dermal system la irukra components. Next, function. Function is the epidermis and the outermost layer. That is the protoderm, outermost and solito. Illiya. So, that is the protection of the plant body. Ulla irukra internal structure, that is internal organelles ku idu protection a irukku. Next, இதில் வந்து trichomes இருக்கில்லியா, roots. அவங்க வந்து absorption of water in roots. Rootsல, root hairs இருக்கில்லியா, அந்த trichomes தானே, absorption of water in roots. அப்பிறமா stomata வந்து gaseous exchange பண்ணது. எதுக்கு? photosynthesis, respiration and transpiration காக. So, next one வந்து ground or fundamental tissue system. Formation. Forms the ground tissue, அதாவது ground tissue நா pith and cortex இங்க. Okay, next components பார்த்திங்க நா simple permanent tissue, parenchyma and colenchyma. So parenchyma ஆல மேடப்பாயிருக்கலாம் இல்ல colenchyma ஆல மேடப்பாயிருக்கலாம். Functions பார்த்திங்க நா gives mechanical support to the organelles. So additional mechanical support அந்த organs கு குடுக்குது, plus prepares and stores the food in the leaf and the stem. So leaf லியும் stem லியும் food prepare பண்டுராங்கள் photosynthesis மூலமா அதை store பண்ணி வெச்சிட்டிருக்காங்க இந்த ground meristemல, that is ground tissue or fundamental tissue systemல. Next, last one வந்து vascular tissue system. Vascular tissue நாவை என்னது? Conducting tissue, that is conduction tissue system நான் சொல்லலாம். Okay, formation. Forms from procambium bundles. So procambium bundlesல இருந்துதான் the vascular tissue form ஆகுது apical meristemல இருந்து. Okay, next components என்ன? Xylem and phloem. Functions என்ன? Xylem na conduction of water, phloem na conduction of food. அது மட்டும் இல்லாம additional mechanical supportும் குடுக்கிறாங்க. For example, okay, for example point of view la epidermis system மட்டும் கேட்டாங்கனா இங்க இந்த மேல இருக்கிற types and characteristics போட்டு epidermal tissue system சொல்லி இத மட்டும் எழுதுனா கூட போதும். ஓகே, அதே மாதிரி ground, அதே மாதிரி vascular tissues, இது key points. இத டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ histologyனா என்ன? histosனா கிரீக்ல வந்து web. Logos means science. So histology na web science. Okay, it is the study of tissues, their composition and structure as observed with the help of microscope. So microscope வச்சு tissues அதுல இருக்கிற composition structure வச்சு படிக்கிறது தான், observe பண்ணி படிக்கிறது தான் இது histology. Okay, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.